இன்னைக்கு நைட் 8 மணிக்கு மீட்டிங் இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணணும். இவ்வளோ சூப்பரான மீட்டிங், யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணணும். சரி ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு இந்த சார் கேட்க பண்ணலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி போயிட்டு இருக்கு நம்ம பிசினஸ் எல்லாம்? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். சார் குறைஞ்சது நம்ம சார்பாக வந்து 20 பேராவது நம்ம மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறோங்க சார். பண்ணிடுவோம் மேடம், கண்டிப்பாக நம்ம நிறைய பேரை கூட்டி வரோம் மேடம். ஓகே சார், ஓகே சார். மீட்டிங் அட்டன் பண்ண வச்சா மட்டும் போதுங்க சார், க்ளோசிங் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். இது வரைக்கும் இந்த சாரோட மீட்டிங் அட்டன் பண்ணி யாரும் ஐடி போடாம போனதே கிடையாது. அட்டன் பண்ண வச்சாலே போதும், எல்லாமே ஐடி தான் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக 20 பேர் நம்ம சைட்ல இருந்து வர்றாங்க மேம். எஸ் சார், எஸ் சார். சரி 8 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ண வச்சிருங்க சார். ஓகே சார், ஓகே மேம், தேங்க்யூ மேம். போன 6 மாசம் மாதிரி சொன்னாங்க, வேற லெவல்ல இருக்க வெறித்தனம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் நம்பி ஒரு 20 பேரை கூட்டி போயிருந்தேன். அங்க போனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஒரு பையன் இல்ல, எல்லாம் தெரிச்சு ஓடிட்டான். எத்தனையும் கூட்டி போனா ஏன்னா வேற வழி இல்ல. எனக்கும் பிரச்சனை கொடுக்க தெரியாது, எனக்கும் டீம் எடுக்கணும், நானும் சம்பாதிக்கணும். அவங்கள்ட்ட வேற வழி இல்ல, சொல்லியும் தர மாட்டேறாங்க, அவங்களும் உருப்படியா சொல்ல மாட்டேறாங்க. சரி கூட்டி போவோம் நம்ம தலையில. அடுத்து அருணாச்சலம் சார் கூப்பிடணும். எல்லாத்தையும் மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கணும், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு, யாரையும் மிஸ் பண்ணியிருக்குமா என்னன்னு பார்த்துக்கலாம். எஸ் ஓகே, 10 11 எஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு. இன்னைக்கு மீட்டிங்ல கலக்குறோம். குட் மார்னிங் சார், இந்த ஒரு மணி நேரம் நீங்க நல்ல கவனமா கேளுங்க. இந்த ஒரு மணி நேரம் பல பேருடைய லைஃப் மாத்திருக்கு, இவங்களுடைய லைஃபையும் மாத்தணும். இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க முடிவு பண்ண முடியும், நல்லா கவனமா கேளுங்க, நோட் எடுத்துக்கங்க. இன்னைக்கு இந்தியாவில மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்க இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம பார்க்க போறோம். 2025 எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. வாழ்க்கையில மாத்திரும், 5000 10000 இருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறாங்க, கார் வாங்க போறாங்க, அது சொன்னாங்க சார். மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்க பார்த்தா எப்போதும் போல வருஷம் ஃபுல்லா ஒரே மீட்டிங்க, அதே ஸ்டார்ட் தான், அதே மாதிரிதான் கொடுக்குறாங்க. வந்திருக்கவங்க எல்லாம் ஐடி போடுவாங்களான்னு தெரியல, அடுத்த மீட்டிங் கூப்பிட்டா வருவாங்களான்னு தெரியல, இதோட நம்ம போன் பண்ணா எடுக்கிறாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரிய மாட்டேங்குது சார். வேணும்ன்றது சில பேருக்கு வாழ்நாள் இருக்கும், ஓகே வீடு இருந்தா போதுமா, கார் காரும் இருக்கணும், அதுக்கப்புறம் பணம் வந்துடும், வெளிநாடு வெளிநாடா போன வாரம் 4000 கடை வாங்கினான், 3 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படித்தான் ஊரை ஏமாத்திட்டு இருப்பான் இவளுக்கு. தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நிறுவனம், பல பேர் இருக்குல்ல, லட்ச லட்சமா சம்பாதிக்காங்க, 1000 சம்பாதிக்காங்க, கார் கிட்டத்தட்ட 10000 மேல கார் வாங்கியிருக்காங்க. சம்பாதிக்கிறவங்க சாதாரண நிலைமையில இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்திட வந்திருக்காங்க. இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்க ஒரு நிறுவனம், இதை வச்சு இவங்க பிசினஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், பொருளை வச்சு அவங்க பிசினஸ் பண்றாங்க. என்ன மாதிரியான பொருள்? நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பொருள், அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் பண்ணலாம், அக்ரி யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. இதுக்குள்ள என்ன பொருளை வாங்கு பொருளை வாங்குன்னு சொல்றாங்க. இந்த பொருளை நான் எங்க போய் வாங்க? இங்க இருக்க அண்ணாச்சி கடையில போய் நான் பொருள் வாங்கிட்டு வருவேன். இவங்க சொல்ற பொருளை போயிட்டு நான் எந்த ஆபீஸ்ல தேர் பிடிச்சுவாங்க? எதுக்கா இந்த பொருள் எல்லாம் வாங்க சொல்றாங்க? எதுக்கு வாங்குறோம், ஏன் வாங்குறோம்னு தெரியல. இந்த பொருள் எல்லாம் என்ன விலை விக்குதோ அந்த பொருள் எல்லாம் வாங்கி நான் எப்படி யூஸ் பண்ண? மார்க்கெட்டிங் பிளான், நம்ம ப்ராடக்ட் வாங்குறோம், ஜாயின் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறோம், ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்ச 4 பேர் அப்ப 2025 அப்புறம் வேலை செய்யறவங்க பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இங்க காணாம போயிருவாங்களா இல்ல செத்தே போயிருவாங்களா? என்னென்ன கதை விடுறாங்க பாருங்க, சொல்லுங்கடா சொல்லுங்க. நிறைய லெவல் இருக்கு, ஒவ்வொரு லெவல் வரும்போது நம்ம ஒவ்வொரு வருமானத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெளிநாடு போக முடியும், அதுக்கு மேல போகும்போது வீடு வாங்க முடியும். இன்னைக்கு கோடீஸ்வரர் ஆயிருவேன், நாளைக்கு கோடீஸ்வரர் ஆயிருவேன், மீட்டிங் அட்டன் பண்றதுதான் மிச்சம். வாங்குன ஜாயின் பண்றதுக்கு வாங்குன கடனவே இன்னும் கட்டலையாம, வட்டி குட்டி ஓடிட்டு கிடக்குது. உனக்கு என்னமா தெரியும், வீட்டுல உட்காந்துட்டு வெளில வந்து பார்த்தாதான் தெரியும், ஆமா லட்ச லட்சமா குடி குடியா சம்பாதிச்சிட்டு இருக்கான், வீட்லயே உட்காந்து சோறாக்கி போடுறவங்களுக்கு என்ன தெரிய போகுது இதை பத்தி? நீங்க மூட்டை மூட்டையா சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை வச்சுதான் இங்க வாழுது வீடு. வீட்டுல இப்படி சம்பாதிக்கிறவங்க இதுல நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் நம்ம டீம்ல பர்டிகுலரா
தெரியுதா, 100 பேருக்கு மேல இருக்காங்க. இன்னும் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு யார் இந்த ஜூம் லிங்க் அனுப்புனாங்களோ அவங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னேன்ல, சாதாரண நிலையில இருந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியில வந்தாங்க. இந்த ஃபீல்டுல வந்து நம்ம நிறுவனத்துல வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சியில வந்திருக்கிற ஒரு உமன், ஒரு யங் உமன், மிகப்பெரிய ஒரு அயன் லேடி, இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இன்னைக்கு எல்லாருமே பிரமிப்பா இருக்காங்க. முத முதல்ல இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு மேல என்னோட டாப் லீடர் எல்லாம் சொல்லி இவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி நான் நிறைய படிச்சேன். என்னோட அப்படின்னு வந்து சொன்னாங்க, என்னோட டாப் லீடர் சொன்னாங்க இந்த புக்கு வந்து படிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சோ அந்த புக்கு வந்து நான் படிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த பிரபஞ்சத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாமே செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே நமக்கு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அதுல என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத அப்படியே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சேன். செய்ய ஆரம்பிச்சதன் விளைவு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். எனக்கு நான் கேட்டது எல்லாமே இந்த வந்து கொடுத்துச்சு. நடக்கும் தெரியல. எங்க வீட்டுல போனாலே நக்கல் கையிலேயே கிண்டல் பண்றாங்க. வீட்டுல நிம்மதியா ஒரு சோறு கூட சாப்பிட முடியல. இப்படி போல போகுது. அப்படியே பிரபஞ்சம் பேசுவோம். 3 வருஷம் ஓடிச்சு, இன்னும் 2 வருஷம். அப்படியே பிரபஞ்சம் காப்பாத்துதா இல்ல இப்படியே போகுதான்னு பாப்போம். மீட்டிங் அட்டன் பண்ணா அட்டன் பண்ணிட்டே இருப்பான். பிரபஞ்சம் காப்பாத்துறது காப்பாத்துறான். இந்த லிங்க் உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்களை நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. அவங்க மத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம். என்ன பண்றது, துட்டு வேற கேக்கான். இதுல 4000 ரூபாய் கொடு, 3000 கொடுக்கறான். வீட்டுல காசு கிட்ட விளக்கு மத்த கொண்டே அடிப்பாங்க. பிரசன்டேஷன் பார்த்தாலே தெரிஞ்சு ஓடுறாங்க. அதனாலடா அதேதான், 1947 மாடல கொடுத்தே க்ளோஸ் பண்ண நினைக்கிறான். அதனாலடா அதேதான், கார் வீடியோ காமிச்சே க்ளோஸ் ஆகும் நினைக்கிறான். அதனாலடா அதேதான், இதெல்லாம் காட்டியும் க்ளோஸ் ஆகாது. அதனாலடா அதேதான், ஒரு கெட்ட படக்கு இருக்கு என் மனசுல. படத்தை அப்படியே சொல்லிடுறேன், நம்ம பண்றதெல்லாம் பிரசன்டேஷன் தானா? இல்லவே இல்ல. இதுக்கு ஒரே வழி கொண்டு வரலாம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதில் நீங்களும் உங்க டீமும் வேணாலும் அவங்களுக்கும் இந்த கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துக்கலாம். லிங்க் கீழே இருக்கு. பாப்போம்.